பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல நம்மளோட பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தோம்னா தான் இந்த டாஸ்க்க பொறுத்தளவுல அவங்களோட சோக கதைகளை தான் போட்டியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கதைகளை முழுமையா சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த வாரம் எவிக்ஷன் நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்குது அதுக்காகவே அவங்களோட கதையை முழுசா அவங்கள சொல்ல விடாம நம்ம போட்டியாளர்கள் தடுக்கலாம் தடுக்கிறதுக்கு பஸ்ஸர்லாம் வைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில அசீம் ஜெனனி இவங்களெல்லாம் கதை சொல்லவே விடல பஸ்ஸை அடிச்சு ஸ்டாப் பண்ணி விட்டுறாங்க என்னப்பா என்னோட சோக கதையை சொல்ல விட மாட்டேங்கிங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு லைவ் ஸ்ட்ரீமை பார்த்தோம் அப்புடின்னா டான்ஸ் மாரத்தான் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுல முதல் ஜோடிகளை ஆடுறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட ஜிபி முத்துவும் தான் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு டான்ஸ் சரியா வராது எப்படி ஆட போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டென்ஷன் இருந்தாங்க இருந்தாலும் டான்ஸ் மாரத்தான பொறுத்தளவுல சொடக்கு மேல சொடக்கு போடுது அப்படிங்கிற பாட்டுக்கு ஜிபி முத்துவும் ஏடிக்கையும் செமையா ஆடினாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏடிக்கையை பொறுத்தளவுல ஸ்டேஜ்ல ஏறினோடனே அவரோட பேஸ் ரொம்பவே இருந்துச்சு அந்த பாட்டுக்கு தகுந்தாப்புல அவரோட பேஸ் ரியாக்ஷன் எல்லாமே இருந்துச்சு ஜிபி முத்த பொறுத்தளவுல எனக்கு ஆட தெரியாதுன்னு சொன்னாலும் எவ்வளவோ ரீல்ஸ் பண்ணிருக்காரு டிக்டாக்ல நிறையவே பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு இதெல்லாம் பெரிய டாஸ்கே கிடையாது தலைவர் சும்மா வச்சு செஞ்சிட்டாரு அப்படின் சொல்லலாம் இந்த டாஸ்க்குமே ஓட்டிங் அடிப்படையில தான் வெற்றியாளர் தேர்வு செய்யப்படுறாங்க அந்த வகையில ஜிபி முத்துக்கு பதினாலு வாக்குகள் கிடைக்குது ஏடிக்கைக்கு அஞ்சு வாக்குகள் தான் கிடைக்குது அந்த வகையில இந்த ரெண்டு பேர்ல நம்மளோட ஜிபி முத்து தான் வின் பண்றாரு ஜிபி முத்துக்கு நானூறு மதிப்பெண்கள் கிடைக்குது இனி வர போற ஜோடிகள் எல்லாம் எப்படி எல்லாம் டான்ஸ் ஆட போறாங்க அந்த ஜோடிகள்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸ பொறுத்தளவுல ஜிபி முத்துக்கு வந்த நாள்ல இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அது டாஸ்கா இருக்கட்டும் இல்லனா மக்கள் மத்தியிலயா இருக்கட்டும் இல்லனா கமல்ஹாசன் கூடயா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டயுமே ஜிபி முத்துக்குன்னு ஒரு தனி இமேஜ் இருக்குது அதை தக்க வைக்கிறதுக்கு அவரும் அவரோட எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தலைவர் போட்டிக்கான டாஸ்க்ல எல்லாம் அந்த டாஸ்க்கை பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஒன்னே முக்கால் மணிநேரம் அவரோட பேலன்ஸ்ல நின்னது பெரிய விஷயம் தான் அந்த வகையில அவரோட விடாமுயற்சி தான் அவரோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னே பிக் பாஸ் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களை பொறுத்தளவுல ஜிபி முத்தோட இந்த தொடர் வெற்றியை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பத்தி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்